பாஜக நிர்வாகியிடமே வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த வழக்கில் நீதிமன்ற நிபந்தனையை மீறியதாக கூறி பாஜக நிர்வாகி சுரேஷ் என்பவரை குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். சிவகாசி பாஜக துணைத் தலைவரான பாண்டியன் தனது இரண்டு மகன்களுக்கு கப்பல் மற்றும் ரயில்வே துறையில் வேலை வாங்கி தருவதற்காக பாஜக மேற்கு மாவட்ட தலைவர் சுரேஷிடம் 11 லட்சம் ரூபாயை கொடுத்ததாக கூறப்படுகிறது. வேலை வாங்கி தராமல் மோசடியில் ஈடுபட்டதால் சுரேஷ் மீது விருதுநகர் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் பாண்டியன் புகார் அளித்தார். புகாரின் பேரில் கடையரசன் என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் சுரேஷ் முன்ஜாமீன் பெற்றார். ஆனால் உறுதியளித்தவாறு பணத்தை திருப்பிக் கொடுக்காததால் பாஜக நிர்வாகி சுரேஷை குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். உச்சநீதிமன்ற நீதிபதி எம்ஆர் ஷாவின் பிரிவு உபச்சார விழாவின் போது பாகிஸ்தான் கவிஞர் ஒருவரின் வரிகளை குறிப்பிட்டு தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் பிரியா விடையளித்தார். நீதி பரிபாலனத்தில் அதீத தைரியம் காட்டிய நீதிபதி எம்ஆர் ஷாவை தாம் டைகர் ஷா என்று அழைத்ததாக தலைமை நீதிபதி கூறினார். பிரிவு உபச்சார விழாவில் நீங்கள் எங்கள் கண் பார்வையில் இருந்து வெகு தூரத்தில் இருந்தாலும் எங்கள் இதயத்திற்கு வெகு அருகில் இருக்கிறீர்கள். உங்கள் பிரிவு எங்களை வாட்டும் என்று பொருள்படும் பாகிஸ்தான் கவிஞர் உபைதுல்லா அலிமின் வரிகளை கூறி தலைமை நீதிபதி தமது அன்பினை வெளிக்காட்டினார்.